இரவு சாப்பாடு தயாராகி இருந்து நீங்க சாப்பாடு அடிக்க உங்க டைம், சாப்பாடு உண்ற டைம், இசாக்கு இகாமத்து சொல்லுது அல்லது அதான் சொல்லுதுன்னா நீங்க சாப்பாடை முடிச்சுட்டு என்ன செய்யுங்க போங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதா அதாவது உங்களுக்கு முன்னால அசா சாப்பாடு வைக்கப்பட்டுட்டேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, சாப்பாடு அதை உண்டுட்டு நீங்க போங்க. இல்லைன்னா என்ன செய்யும், அங்கதான் இருக்கேன் முழு எண்ணமும் எங்க செய்யும், அந்த சாப்பாட்டுல தான் இருக்கேன், ஆறுனா சாப்பிடலாமா முதலாக கேள்வி அதை வரும் சரியா. இந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால ரசூல் அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி வானான்னு சொல்லி. இது நிறைய செய்திகள் வருது, எந்த அளவுக்கு கொண்டா உமர் ரதியல்லாஹு சாப்பிட்டு கண்டிப்பா இகாமத்து சவுண்டு பள்ளியில் என்ன செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கும் என்ற செய்தியெல்லாம் வருது. ஆனாலும் ஒரு சந்தேகம் மனதுக்குள்ள வந்து கொண்டே இருந்தது, இன்றைய சாப்பாடு வச்ச சுப கிளம்புற லெவலில் தான் சாப்பாடு இருக்குது, இஷாவுக்கு முடிய முந்தி போகிற லெவலில் இப்போ சாப்பாடு இல்லை. வைக்கிற சாப்பாடை பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு 2 மணித்தியால் என்ன செஞ்சிடும் போயிடும். அப்படி ஒரு சாப்பாடு வைக்கப்பட்டது, வைக்கப்பட்டு இனி சாப்பிடலாமா நம்ம வாழ்க்கையில் என்ற லெவலில் தான் இப்போ சாப்பாடே வைக்கிறாங்க, நைட் சாப்பாடோ பகல் சாப்பாடோ. அப்போ இருக்குன்னு உட்கார்ந்தா ஒரு ரக்காத்தை விடுங்க இஷா விடுங்க சுபவே சந்தேகன்ற லெவலில் இப்போ சாப்பாடு இருந்து கண்டிக்கும் அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை எப்படி வந்து இது எப்படி புரிஞ்சுக்கொள்றது என்ற மாதிரி நினைக்கிற நேரத்தில் இந்த செய்தியை அறிவிக்கிறவர் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செய்தி அறிவிக்கிறவர் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு. அபூதாவுதில் ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு சுபைருடைய மகன் அப்பாத், அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு மகன் அப்பாத், அவர் ஒரு தீர்ப்பு உண்டு அன்ன செய்கிறாரு. அதாவது சொல்றாரு என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோட பக்கத்து ஒரு சகோதரர் இருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்ல நான் கேட்டுக்கிறேன், என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னால், இப்படி அதாவது என் தந்தை சொன்னார், அப்துல்லா இப்னு சுபைர் எனக்கு சொன்னார், அப்பாத் சொல்கிறார் எனக்கு சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இரவு சாப்பாடு வைக்கப்பட்டேன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பாடு திருட்டு தொழுகை ஜமாத்துக்கு என்ன செய்யுங்க போங்க அப்படின்னு ரசூலாக சொல்லிக்கிறாங்க. அறிவித்த இப்னு உமர் எப்படி திருப்பி அவட்ட கேட்குறாருண்டா, முத ஒய் ஹக் என்ன பேசுறீங்கன்னு கேட்டான் வளங்கிட்டானே, திருப்பி அவட்ட கேட்குறாரு அதாவது அப்பாத்திட்ட கேட்குறாங்க, அதான் அப்பா தன் தந்தை வழியாக தான் இந்த செய்தி சொல்றாரு. அப்பா திர கேட்கிறாரு, ஒய் ஹக் என்ன சொல்றீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு மாக்கான இஷாவும் மாக்கான அஷாவும் அவங்களோட இரவு சாப்பாடு என்ன சாப்பாடு, இரவு சாப்பாடு அவங்கள இரவு சாப்பாடாக எது இருந்தது, உங்கள் தந்தையுடைய இரவு சாப்பாடு போல அவங்களோட இரவு சாப்பாடு இருக்கவில்லை, உங்களோட தந்தையுடைய இரவு சாப்பாடு மாதிரி அவர்களுடைய இரவு சாப்பாடு என்ன செய்யவில்லை இருக்கவில்லை அப்படின்னு இவனும் மன்றத்தில் என்ன செய்யறாங்க, அப்பா அதுக்கு பதில் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுல என்ன புரிஞ்சுக்கொள்றோம், இது அறிவிக்கிறவர் யார், இந்த ஹதீஸ இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரவு சாப்பாடு செய்தி அறிவிக்கிறவர் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, மற்றவருக்கு அவர் அந்த செய்தி அறிவிக்கிறார், அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த செய்தி அறிவிக்கிறார், அவருடைய மகன் தந்தையுடைய செய்தியை சொல்ற நேரத்தில் ஒய் ஹக் உணர்ந்து பார்த்து சொல்லணும், உங்களோட தந்தையில இரவு சாப்பாடு மாதிரி என்ன செய்யல ரசூலாங்க இரவு சாப்பாடு இருக்கவில்லை. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷா இரவு சாப்பாடு என்று சொல்லிட்டு அதை சாப்பிட்டு நீங்க ஜமாத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க, ஜமாத்துக்கு போற அளவுக்கு தான் இரவு சாப்பாடு என்ன செஞ்சது இருந்தது, சாப்பிட்டுட்டு ஜமாத்துக்கு என்ன செய்யலாம் போற அளவுக்கு டைம் இருந்து இஷா சாப்பாடு நம்ம, அதனால உணர்ந்து பேசுங்க இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எப்படி எடுக்கணும் தெரியுமா, நம்ம சாப்பிடுற சாப்பாடை முதல்ல பார்த்துடணும், இந்த இரவு சாப்பாடு வந்து ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்றாங்களே அந்த மாதிரி பொருத்தமான அந்த செய்தியா, அல்லது நம்ம உட்கார்ந்தா இஷா வித்ரு எல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும் என்ற லெவலில் உள்ளதான் நம்ம பார்த்துக்கொள்ளணும் என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செய்கிற இருக்கிறது, இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இப்போ பாருங்க, இந்த ஹதீஸில் நம்ம சில விஷயங்களை தேடினா பதில் இருக்குது, ஹதீஸ்லயே நம்ம விஷயங்களை தேடுகிற நேரத்தில் பதில்கள் என்ன செய்யும் நம்மளுக்கு கிடைக்கிறது, வேறிய வேலை விளக்கங்களுக்கு என்னது போக வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கிடைக்கக்கூடிய ஐயங்கள் சந்தேகங்கள் இவைகளில் இருந்து நம்ம மார்க்க விஷயங்களை விஷயமாக இருந்தால் சந்தேகங்களை தெளிவுபடுத்த சந்தேகங்களை தேடி ஹதீதுகளிலேயே நம்ம தெளிவு பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கா.